என்ன ஆன்சர் பண்ணுறாங்க டீ காஃபி அண்ட் மில்க் நாங்கள் டீ காஃபி மில்க்லாம் காலையில் எழுந்திரிச்சோன்னே என்ன பண்ணுவோம் எடுத்துக்குவோம் குடிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க டீச்சர் என்ன சொல்கிறா குட் வாட் டூ தே கன்ட்ரி அது ஆனது நீங்கள் குடிக்கிற டீ காஃபி மில்க்லாம் எதனால ஆனது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ராம் என்ன ஆன்சர் பண்ணுறான் மில்க் டீ டஸ்ட் காஃபி பவுடர் சுகர் அண்ட் வாட்டர்னால ஆனது அப்படின்னு யார் சொல்கிறாங்க ராம் வந்து சொல்கிறான் ஓகேவா டீச்சர் வெரி குட் டூ யூ டூ யூ நோ ஒய்வி ட்ரிங்க் மில்க் நம்ம ஏன் பால் குடிக்கிறோம் ராம் ஆன்சர் என்ன பண்ணுறாங்க எஸ் இட் இஸ் குட் ஃபார் அவர் ஹெல்த் ஏன் குடிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னது அது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு ராம் ஆன்சர் பண்ணுறான் டீச்சர் கரெக்ட் லெட்டஸ்ட் லேன் மோர் ரபோட் மில்க் இன் திஸ் லெசன் இந்த லெசன்ஸில் மில்கை பற்றி நம்ம நிறைய பார்க்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு வி லேர்ன் மில்க் மில்க் அப்படிங்கிறது என்னது மில்க் இஸ் ப்ரொடியூஸ்டு பை மம்மல்ஸ் ஃபார் நியூரிஷிங் தர் யங் ஒன்ஸ் என்னது நம்மளுக்கு மம்மல்ஸ் இருக்குல்ல விலங்குகள் நம்ம விலங்குகள் வந்து என்ன பண்ணுது அதோட யங் ஒன்ஸ் யங் ஒன்ஸ்க்கு என்ன பண்ணுதுன்னா மில்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது மில்க் ஃப்ரம் மெனி அனிமல்ஸ் இஸ் யூஸ்ட் பை க்யூமன்ஸ் க்யூமன்ஸ் என்ன பண்ணுறாங்க அனிமல்ஸ்லேருந்து பா இருக்கிற மில்கை வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அனிமல்ஸ்லேருந்து கிடைக்கிற மில்கை என்ன பண்ணுறோம் கியூமன்ஸ் மனிதர்கள் நம்மலாம் என்ன பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோமா இல்லையா எஸ் வேர் டு வி கெட் மில்க் வி கெட் மில்க் ஃப்ரம் கவு கவுல இருந்தால் நம்மளுக்கு மில்க் கிடைக்கிது எஸ் ஆர் நோ எஸ் அப்போ கவுஸ் மில்க் இஸ் யூஸ்டு காமன்லி காமன்லியே நம்ம என்ன பண்ணுறோம் கவுஸ் மில்க் தான் யூஸ் பண்ணுறோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் சோர்ஸஸ் ஆஃப் மில்க் மில்க்ஸ் ப்ரைமர்லி அப்டைன்டு ஃப்ரம் அம்மல்ஸ் நம்மளுக்கு என்னது விலங்குகள் இருந்தால் நம்மளுக்கு வந்து கிடைக்கிது இஸ் ஆர் நோ எஸ் இட் இஸ் ஆல்சோ அப்டைன்டு ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் டூ மற்ற இதில் என்னது மற்ற சோர்சஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து மில்க் வந்து கிடைக்கிது இதில் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சோயா மில்க் நட் அண்டு சீட் பேஸ்டு மில்க் இதுலேருந்து என்ன பண்ணுது நம்மளுக்கு வந்து மில்க் வந்து கிடைக்கிது விலங்கு அனிமல்ஸ் தவிர நிறைய சோர்ஸஸ்லருந்து நம்மளுக்கு வந்து மில்க் வந்து கிடைக்குதுமா நெக்ஸ்ட் பார்க்கலாமா நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க நியூட்ரிஷனல் வேல்யூ ஆஃப் மில்க் மில்கோட நியூட்ரிஷன் வேல்யூ என்ன அது என்ன சத்துக்கள்லாம் அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மில்க் கண்டைன்ஸ் வாட்டர் சுகர் ப்ரோட்டீன் ஃபேட் விட்டமின்ஸ் அண்டு மினரல்ஸ்லாம் இதில் இருக்குது மில்கில் வந்து இருக்குது பேஸ்ட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் ஃபேட் ப்ரெசன்ட் இன் த மில்க் இட் கேன் பி கிளாஸிஃபைட் ஆஸ் ஹோல் மில்க் லோ ஃபோல் ஃபேட் மில்க் அண்ட் ஃபேட் ஃப்ரீ மில்க் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அதோட ஃபேட்டோட அளவை பொறுத்து மில்கோட ஃபேட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதை என்ன பண்ணுறாங்க த்ரீ டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க ஹோல் மில்க் லோ ஃபேட் மில்க் அண்டு ஃபேட் ஃப்ரீ மில்க் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்கம்மா நெக்ஸ்ட்டு பாருங்கள் சுகர் சுகர் அப்படிங்கிறது என்னது மில்க் ஹேஸ் ஸ்வீட் டேஸ்ட் என்னது ஸ்வீட் டேஸ்ட்டாக இருக்கா இல்லையா எஸ் பாலோட இனிப்பு சுவைக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் பிகாஸ் இட் எஸ் ஏ ஸ்பெஷல் சுகர் கால்டு லேக்டோஸ் அதில் என்ன இருக்குது லேக்டோஸ் வந்து இருக்குது லேக்டோஸ் அப்படிங்கிற ஸ்பெஷல் சுகர் வந்து இருக்குது மில்க் ஓகேவா ப்ரோட்டின் நெக்ஸ்ட் ப்ரோட்டீன் அப்படிங்கிறது இட் ஹெல்ப்ஸ் டு பில்ட் மசில்ஸ் மசில்ஸ் என்ன பண்ணுது மசில்ஸ் அப்படிங்கிறது தசைகள் தசைகளை உருவாக்குறதில் ரொம்ப உதவியாக இருக்குது ஹெல்ப்பாக இருக்குது நெக்ஸ்ட்டு ஃபேட் கொழுப்பு ஃபேட் ப்ரெசன்ட் இந்த மில்க் ஃபேட்டு மில்கில் இருக்குது அதை என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பட்டர் அப்படின்னு சொல்கிறோம் வெண்ணெய் அப்படின்னு சொல்கிறோம் ஃபேட் மில்கில் இருக்கிற ஃபேட்டை என்னன்னு சொல்கிறோம் பட்டர் ஓகேவா வெண்ணெய் பட்டர் இஸ் மோர் டெலிஷியஸ் பட்டர் எப்படி இருக்கும் மோர் டெலிஷியஸ் தென் எனி அதர் ஃபேட் மற்ற ஃபேட்டை விட பட்டர் வந்து எனக்கு மோர் டெலிஷியஸாக இருக்குது ரொம்ப சுவையாக இருக்கும் விட்டமின்ஸ் நெக்ஸ்ட்டுமா விட்டமின் டி என் மில்க் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் த போன்ஸ் விட்டமின் டி எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது போன்ஸ் நம்மளோடய எலும்புகளை என்ன பண்ணுது மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுது யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஹெல்ப் பண்ணுதுமா நெக்ஸ்ட் மினரல்ஸ் மினரல்ஸ் அப்படிங்கிறது என்னதான் தாதுக்கள் சொல்வோம் கால்சியம் இசிய மினரல் கால்சியம் அப்படிங்கிறது ஒரு மினரல் ஓகேவா இட் ஹெல்ப்ஸ் இது எது ஹெல்ப்பாக இருக்குது டு பில்ட் ஹெல்த்தி போன்ஸ் அண்ட் டீத் நம்மளோட போன்ஸ்க்கும் டீத்துக்கும் என்னது ரொம்ப நல்ல வலுவான ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக அது வந்து ஹெல்ப் பண்ணுது இதெல்லாம் என்ன இருக்குலாம் மில்கில் இருக்குது சுகர் ப்ரோட்டீன் ஃபேட் விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் இதுலாம இருக்குது மில்கில் இருக்குது ஓகேவா நம்ம என்ன பண்ணணும் அதனால மில்க் வந்து குடிக்கணுமா இல்லையா எஸ் வீட் ட்ரிங்க் மில்க் ஓகே நெக்ஸ்ட்டு டூ யூனோ உங்களுக்கு தெரியுமா பீப்புள் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஆல் ஓவர் த வேர்ல்டில் பார்த்தோம் அப்படின்னா என்னது வி கெட் தயர் மில்க் மில்க் எங்கெங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு பகுதியில் இருக்குது நம்ம டிஃப்ரெண்ட்ஸ் வேர்ல்டு லெவலில் பார்த்தோம் அப்படின்னா அப்படி இருக்கோம் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் ப்ளேசஸில் வந்து மில்க் வதைக்கிது எங்கெங்கேருந்து மம்மல்ஸ் என்னென்ன மம்மல்ஸ் பார்க்கலாமா ஷீப் ஷீப்னா என்னது செம்மறியாடு கோட்னா என்னம்மா வெள்ளாடு நெக்ஸ்ட்டு கேமல் ஒட்டகம் சொல்லுவோம் டாங்கினா எனது கழுதை ஹார்ஸ் குதிரை நெக்ஸ்ட்டு யாக் அப்படிங்கிறது எனது காட் எருமைன்னு சொல்லுவோம் வாட்டர் பஃபலோ நீர் எருமை ரெயின்டேர் ரெயின்டேர் அப்படிங்கிறது கலைமான்னு சொல்லுவாங்கம்மா ஈவன் மூஸ் அப்படிங்கிறது கடைமான் இதிலருந்து என்ன பண்ணுது நம்மளுக்கு வந்து பால் வந்து கிடைக்கிது நிறைய டிஃப்ரெண்ட் பிளேஸில் மக்கள் வந்து இந்த பாலை வந்து கிடைக்குது பயன்படுத்துகிறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா என்ன கொடுத்துருக்காங்க மில்கி இன் டெய்லி லைஃப் நம்ம டெய்லி லைஃப்பில் பாலோட என்ன அப்படிங்கிறது பால் எழுந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் என்னது ப்ரைமரி ஃபுட் ஃபார் பேபீஸ் பேபிஸ்க்கு எப்படி இருக்குது பா மில்க் வந்து ப்ரைமரி ஃபுட்டாக தான் நம்ம வந்து கொடுக்குறோம் ஆர் சார் எஸ் கிவ்ஸ் கேர்டு பட்டர் பட்டர் மில்க் அண்டு கீ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பட்டர் கேர்டு தயிர் கிடைக்குதா இல்லையா கேர்டு கிடைக்குது பட்டர் அது மாதிரி பட்டர் மில்க் கீலாம் நம்மளுக்கு கிடைக்குது நெய்யெல்லாம் கிடைக்குது ஹெல்த் ட்ரிங்க் ஃபார் அடல்ட்ஸ் அண்டு சிக் பீப்புள் பெரியவங்களுக்கும் என்னது அடல்ட்ஸ் அப்படிங்கிறது என்னது பெரியவங்களுக்கும் நோய்வாய்பட்டவங்கள் சிக் பீப்புள் அப்படிங்கிறது என்னது உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அவங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்க ஹெல்த்தி ட்ரிங்காக இதை வந்து கொடுப்பாங்க அதுக்கு உகந்த பணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மில்க் தான் யூஸ்டு ஃபார் மேக்கிங் சீஸ் என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மில்க்லேருந்து சீஸ் பன்னீர் மில்க் ஸ்வீட்ஸ்லாம் என்ன பண்ணலாம் தயாரிக்கலாம் நெக்ஸ்ட் யூஸ் அப்படின்னு ஐஸ்கிரீம் சாக்லேட்ஸ் தயாரிக்க இது பயன்படுது யூஸ் டியூரிங் ஃபெஸ்டிவல் செரிமனிஸ்லாம் என்ன பண்ணுறோம் இது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் எஸ் இருந்தோம் எஸ் நெக்ஸ்ட் பாருமா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் மில்க் என்னென்ன பெனிஃபிட்ஸ் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா ஃபஸ்ட் என்னது இட் ஸ்ட்ரென்த்தன்ஸ் போன் டீ போன்ஸ் அண்ட் டீ அண்டிது போன்ஸுக்கும் டீத்துக்கு நம்மளுக்கு என்ன கொடுக்குது ஸ்ட்ரென்த்து கொடுக்குது ஓகேவா இட் மெயின்டெயின்ஸ் ப்ளட் ப்ரெஷர் பிளட் ப்ரெஷர் என்ன பண்ணுது மில்க் வந்து மெயின்டைன் பண்ணுது இட் ரெடியூசஸ் த ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீசஸ் ஹார்ட் டிசீஸ் தான் என்ன பண்ணுது அதில் ஹார்ட் டிசீஸ் வராமல் அது வந்து ரெடியூஸ் பண்ணுது இட் இஸ் எ சோர்ஸஸ் ஆஃப் எனர்ஜி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இது ஒரு ஒரு எனர்ஜி ஒரு ஆற்றல் மூலம் அப்படின்னு சொல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு சொல்கிறாங்க மில்க் வந்து ஓகே ட்ரை டு ஆன்சர் கொடுத்துருக்காங்கம்மா மில்க் ஈஸியாக ரிச் சோர்ஸ் ஆஃப் டேஸ் கால்சியமாக ஐனா விச் ஆன்சர் கரைட் கால்சியம் மில்கில் என்ன அதிக அளவு இருக்குது கால்சியம் தான் அதிக அளவில் இருக்குது மில்க் கண்டைன்ஸ் மில்கில் என்னென்னமா இருக்குது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல மில்க்கில் என்னென்ன கண்டைன்ஸுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் சுகர் ப்ரோட்டீன் ஃபேட் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இது எல்லாமே இதில் வந்து இருக்கும் அதில் என்னையும் திரியும் இங்கே ரைட் பண்ணுங்கள் ஓகேவா எப்படி ரைட் பண்ணுறது பார்க்கலாமா இங்கே பாருங்கம்மா இந்த மாதிரி தான் ரைட் பண்ணுவோம் எனது ப்ரோட்டீன் ஃபேட் விட்டமின் டி வந்து ரைட் பண்ணியிருக்கோம் ஓகேவா நெக்ஸ்ட் வீ லேண்ட் ஃபுட் மெட்டீரியல்ஸ் பார்க்கலாமா ஃபுட் மெட்டீரியல்ஸ் அப்படி வாட் இஸ் ஃபுட் ஃபுட் அப்படிங்கிறது என்னமா உணவுன்னு சொல்லுவோமா இல்லையா ஃபுட் மெட்டீரியல்ஸ்னா உணவு பொருட்கள் வாட் இஸ் ஃபுட் ஃபுட் அப்படிங்கிறது என்னது ஃபுட் இஸ் ஒன் ஆஃப் த பேசிக் நீட்ஸ் ஆஃப் அவர் லைஃப் நம்ம லைஃப்ல என்னது ஃபுட் அப்படிங்கிறது இந்த அடிப்படை ஆதாரம் பேசிக் நீட் எதா இருந்தோம் உணவு இல்லாமல் நம்ம சாப்பிட முடியும் வாழ முடியுமா நோ Food provides energy, food என்ன பண்ணது energy ப்ரொவைட் பண்ணுதுமா இட் இஸ் யூஸ்வலி மேட் பை குக்கிங் plants ஆர் அனிமல்ஸ் இதில் எங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்குது பார்த்தோம் அப்படின்னா மேட் பை குக்கிங் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து என்னது குக் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அதை வந்து சாப்பிட்றோம் யூஸ் பண்ணுறோமா இல்லையா எஸ் இட் contains essential நியூட்ரியன்ஸ் இட் contains contains கன்டைம்ஸ் nutrients நியூட்ரியன்ஸ் keep கீப் அவர் பாடி நம்ம பாடி என்னது ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்காக நம்ம என்ன இதில் என்ன இருக்குது நிறைய essential நியூட்ரிஷன்ஸ் வந்து இருக்குது அது வந்து பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்குது ஓகேவா நீட்ஸ் ஆஃப் ஃபுட் நீட்ஸ் ஆஃப் ஃபுட் உணவுனோட தேவைகள் என்ன அப்படின்னா கிவ்ஸ் எனர்ஜி எனர்ஜியை கொடுக்குது ப்ரொமோட்ஸ் க்ரௌத் க்ரௌத்தை ப்ரொமோட்ஸ் பண்ணுது இம்ப்ரூவ்ஸ் இம்யூனிட்டி என்ன பண்ணுது எதிர்ப்பு சக்தியை இம்ப்ரூவ் பண்ணுதுமா நெக்ஸ்ட் ஹெல்ப்ஸ் அவர் பாடி ரிப்பேர் இட்ஸ் செல்ஃப் நம்மளோட பாடியெலாம் என்ன பண்ண தண்ண தானே என்னது அது வந்து ரிப்பேர் பண்ணிக்கும் சரி செஞ்சுக்கும் நெக்ஸ்ட் பாருங்கம்மா ஃபுட் கேன் பி கிளாசிஃபைட் இன் டூ டைப்ஸ் எனது டூ டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் என்னது ரா ஃபுட் ரா ஃபுட் அப்படிங்கிறது என்னன்னா பச்சையாக சாப்பிடக்கூடிய ஃபுட்டு தான் ரா ஃபுட்டுன்னு சொல்லுவான் சமைக்காமல் ஓகேவா அதை தான் சொல்கிறாங்க ரா ஃபுட் இஸ் த ஃபுட் தட் டஸ் நாட் ஹேவ் டு பி குடு டு ஈட் எனது சமைக்காமல் என்ன பண்ணுறது பச்சையாக சாப்பிட்ற உணவு ஓகேவா அதை தான் ரா ஃபுட்னு சொல்லுவேன் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடணும் இல்லையா ஃப்ரூட்ஸ் கேரட்டு கிரௌண்ட் சீட்ஸ்லாம் என்ன பண்ணுவோம் நம்ம வந்து ரா ஃபுட்டாகவே யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் பாருங்கள் குக்குடு ஃபுட் குக்குடு ஃபுட் அப்படிங்கிறது சமைத்து மட்டும்தான் அதை சாப்பிட முடியும் ராவாக சாப்பிட முடியாது பச்சையாக சாப்பிட முடியாது என்னென்னது குக்டு ஃபுட் இஸ் த ஃபுட் தட் ஹேஸ் மீட் குக்டு டு ஈட் எக்ஸாம்பிள்ஸ் ரைஸ் வெஜிடபிள் கறி எல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம் குக்டு ஃபுட்டுக்கு ஓகே நெக்ஸ்ட் லேட்டஸ்ட் டூ நீங்கள் செஞ்சு பாருங்கள் சிம்பிள் டாஸ்க் உங்களுக்கு ஒரு டாஸ்க்குமா போரிங் லிக்விட் இன்ட்டு த பவுல் பவுலில் என்ன பண்ணுறீங்க லிக்யூட் ஊற்றுறீங்க ஸ்பிரிங்கிங் பெப்பர் ஆன் த ஆம்லெட் என்னது ஆம்லெட் தோசைல என்ன பண்ணுறீங்க பெப்பர் வந்து தூ தூ ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தூவி பாருங்கம்மா நெக்ஸ்ட்டு பீலிங் ஆஃப் ஆனியன்ஸ் ஆனியன்ஸோட பீலிங் தோல் தோல் என்ன பண்ணுறீங்க உரிச்சு பார்த்தீங்க அப்படின்னாலும் பவுடரிங் கொரண்டர் சீஸ் கொரண்டர் சீவ்ஸ் இருக்குற மல்லி கொத்தமல்லி விதைகள் என்ன பண்ணுறீங்க பவுடர் பண்ணுறீங்க போட்டு அரைச்சிங்க அப்படின்னா கேன் பி டன் பை யூ உங்களால் இதை செய்ய முடியுமா செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி செய்கிற என்ன பண்ணுங்க செஞ்சு பாருங்க ஆல்வேஸ் ஹெல்ப் த ஏல்டர்ஸ் இன் த கிச்சன் கிங் கிச்சனில் என்னது செய்கிறப்ப யாரோட சேர்ந்து பெரியோர்களுக்கு என்ன பண்ணுது ஹெல்ப்ஸ் அவங்களோட ஹெல்ப்போடு தான் இதை வந்து செய்யணும் ஓகேவா ஆல்வேஸ் ஹெல்ப் த ஏல்டர்ஸ் இன் த கிச்சன் எப்போவுமே அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும் ஏல்டர்ஸ்க்கு நெக்ஸ்ட் பருமா குக்கிங் குக்கிங் என்னன்னு பார்க்கலாமா சமைக்கிற முறை சமையல் டு யூ நோ உங்களுக்கு தெரியுமா ஹவு மெனி ஃபுட் ஐட்டம்ஸ் ஆர் தேட் தட் யூ வில் நாட் பி ஏபிள் டு ஈட் வித்வுட் குக்கிங் நம்ம எவ்வளோ ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நம்மளால் சமைக்காமல் சாப்பிட முடியும்னு உங்களுக்கு தெரியுமா குக்கிங் வந்து நம்மளுக்கு என்னது நிறைய ஃபுட்டை சாப்பிட முடியாது சம் ஃபுட்டு தான் என்ன பண்ணது ரா ஃபுட்டாக சாப்பிட முடியும் எனி ஃபுட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் குக் பண்ணி தானே சாப்பிட்றோம் எஸ் குக்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட் குக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இட் மேக்ஸ் ஃபுட் என்னது சூட்டபிள் ஃபார் கன்சியூம்ஷன் இது என்னது உன்ன நம்ம வந்து எதுக்கு சூட்டபிளாக இருக்குன்னா நம்ம வந்து என்னது அதை சாப்பிட்ற அளவுக்கு என்ன குக் பண்ணுற மூலமாக தான் ஓ அந்த ஃபுட்டு வந்து நம்மளுக்கு சாப்பிட்றது மாதிரி நம்ம வந்து மா மாறுது சாப்பிட தகுந்தக்கூடிய பொருள்களாக என்ன பண்ணுது அது வந்து மாறுது ஓகேவா என்னென்ன குக்கிங் மெத்தட் இருக்குது மெத்தட்ஸ் ஆஃப் குக்கிங் பார்க்கலாமா பாய்லிங் ஸ்டீமிங் ஃப்ரையிங் டீப் ஃப்ரையிங் ரோஸ்டிங் க்ரில்லிங் இந்த மாதிரி குக் நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வந்து இருக்குது மெத் இதான் மெத்தட்ஸ் ஆஃப் குக்கிங்லாம் பெனிஃபிட்ஸ் ஆஃப் குக்கிங் குக்கிங்கோட பெனிஃபிட்ஸ் என்ன குக்கிங் காசஸ் மெனி யூஸ்ஃபுல் சேஞ்சஸ் இன் போடு குக்கிங் வந்து என்ன பண்ணுது நிறைய சமைக்கிற முறையுமே நிறைய சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்துது என்னென்னா இட் மேக்ஸ் நியூட்ரிஷன் ரெடி ஃபார் டைஜஷன் என்ன பண்ணுது டைஜஷன் செரிமான மடையை உணவு வந்து என்ன பண்ணும் அதை நியூட்ரிஷன் வந்து எனது ஈஸியாக டைஜஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இட் ஹெல்ப்ஸ் டு மேக் ஃபுட் த டிசைடு டெக்ஸ்சர் ஃப்ளேவர் அண்டு டேஸ்ட் நம்ம சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி என்னது அதோட டெக்சர்னா மனம் ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாம் என்னது அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து தயாரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப் ஆகிருக்கு குக் பண்ணுற மூலமாக நம்ம என்ன அதை டேஸ்ட்டே சாப்பிட முடியும் இல்லை அதோட கலர் சேஞ்ச் பண்ணலாம் நம்மளுக்கு தேவையான டேஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுற சமைச்சு சாப்பிட்றோமா இல்லையா எஸ் இட் டெஸ்ட்ரைஸ் ஹார்ம்ஃபுல் மைக்ரோப்ஸ் எதை டிஸ்ட்ரைப் பண்ணுது ஹார்ம்ஃபுல் மைக்ரோப்ஸை வந்து என்ன பண்ணுதுன்னா அழிக்குது டிஸ்ட்ரைப் பண்ணுது ஓகேவா இங்கே ட்ரை டூ ஆன்சர் கொடுத்துருக்காங்க டேஸ் டேஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரா ஃபுட் ரா ஃபுட்டுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் ரைட் பண்ணணும் குக்குடு ஃபுட்டுக்கு இங்கே எக்ஸாம்பிள் செகண்ட் ஒன்னில் பாருங்கமா டேஸ் டேஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் குக்குடு ஃபுட் குக்டு ஃபுட்டுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் ரைட் பண்ணணும் இங்கே இருக்க பாருமா எக்ஸாம்பிள்ஸ் என்னது கேரட் குக்கும்பரில் என்னது நம்ம வந்து ராவா சாப்பிடுவோம் பச்சையாக சாப்பிட முடியும் அதை எக்ஸாம்பிளாக ரைட் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சது கூட நீங்கள் ராவா சாப்பிட ரைட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா குக்டு ஃபுட்டு நீங்கள் உங்களுக்கு தெ தெரிஞ்சதை நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம் இங்கே என்ன எழுதியிருக்கோம் வெஜிடபிள் கறி பிரெட் இல்லை குக்டு ஃபுட்டுக்கு எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் பாருங்கம்மா பேக்கிங் ஆஃப் பிரெட் பிஸ்கட் அண்டு கேக் எப்படி பேக்கிங் ஆஃப் என்னது ஸ்ப்ரெட் பிஸ்கட் அண்ட் கேக்லாம் எப்படி பேக் பண்ணி தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்கலாமா பேக்கிங் இஸ் ஏ மெத்தட் ஆஃப் குக்கிங் இது ஒரு குக்கிங்கில் ஒரு மெத்தடுமா பேக்கிங் அப்படிங்கிறது என்னது ஒரு குக்கிங்கில் ஒரு மெத்தடு வி யூஸ் ட்ரை ஹீட் டூ பேக்கின்னு அது ட்ரை ஹீட் பண்ணி உலர் வெப்பப்படுத்தி என்ன பண்ணுறோம் இது வந்து பேக் பண்ணப்பட்டதுமா பேக்மா ஓகேவா நெக்ஸ்ட்டு பரவாயில்ல ப்ரெட்டு பிஸ்கட் கேக் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பேக்க்டு ஃபுட் ஐட்டம்ஸ் பேக்டு ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னமா பிரெட் பிஸ்கட் கேக்லாம் பேக்கடு ஃபுட் ஐட்டம் சொல்லுவோம் ப்ரெட் ஃபஸ்ட்டு வீலேண்ட் ப்ரெட் ப்ரெட் அப்படிங்கிற அந்த பிரெட் சாப்பிட்ருக்கீங்களா இல்லையா ஆர் நோ ஓகே பிரெட் ஈஸியாக காமன் ஃபுட் ஐட்டம் ப்ரிப்பேர்டு பை பேக்கிங் த டஃப் டஃப் அப்படிங்கிற முறையில் தான் என்னது இது வந்து தயாரிக்கிறாங்க பேக்கிங் த டஃப் ஓகேவா இது வந்து காமன் ஃபுட்டாக இருக்குது இட் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் சிக் பீள் நோய் எனது உடம்பு சரி இல்லாதவங்களுக்காக என்ன பண்ணுவாங்க இது ஒரு சோர்ஸஸ் ஆஃப் எனர்ஜி வந்து கொடுக்கும் பிரெட்டு தான் மேக்ஸிமம் வாங்கி கொடுப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க உங்கள் வீட்டில் சரியில்லை அப்படின்னு என்ன பண்ணுவாங்க ப்ரெட்டு தானே வாங்கி தர்றாங்க அது வந்து ஏன்னா எனர்ஜி வந்து கொடுக்கும் இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த எனது ஆன்சியன் ஃபுட்ஸ் அந்த காலத்தில் தயாரிக்கப்பட்ட பழங்கால உணவு தான் இது ப்ரெட்டு ஓகே பை ஹ்யூமன்ஸ் ப்ரெட் இஸ் ஏ லோ ஃபேட் ஃபுட் இதில் என்ன இருக்கும் ஃபேட் வந்து லோவாக இருக்கும் அதனால தான் என்ன பண்ணுவாங்க சிக்கா உடம்பு சரியில்லாத பீப்புளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரெட் வந்து தருவாங்க நெக்ஸ்ட் பாருமா ப்ரெட் ஹேஸ் நியூட்ரிஷன் ரெக்யூர்ஸ் ஃபார் நார்மல் டெவலப்மெண்ட் அண்ட் குட் கேல்த் ப்ரெட் என்னது அதில் என்ன நியூட்ரிஷன்ஸ் ரெக்யூராக இருக்குன்னா நார்மல் டெவலப்மெண்ட் வந்து குட் ஹெல்த்துக்காகவும் அதில் வந்து நியூட்ரிஷன் வந்து இருக்குது ப்ரெட்டில் பார்த்தோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு இருக்குது டு மேக் ப்ரெட் வீ நீட் வீட் ஃப்ளோர் ஈஸ்ட் வாட்டர் சுகர் அண்ட் சால்ட் எப்படி தயாரிக்கிறதுக்கு நம் இப்போ பிரெட் தயாரிக்கணும்னா நம்மளுக்கு என்ன தேவை வீட் ஃப்ளோர் கோதுமை மாவு இருக்கலாம் வீட் ஃப்ளோர் தேவை ஈஸ்ட் வாட்டர் சுகர் சால்ட்டெல்லாம் தேவை ப்ரெட் தயாரிக்கணும் அப்படின்னா ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்க ப்ரெட் ஸ்பாயில் சிக்ஸ் டைம்ஸ் ஃபாஸ்டர் வென் கிஃப்ட் இன் ஃப்ரிஜ் தட் அட் ரூம் டெம்பரேச்சர் பிரெட்டை வந்து என்னது நீங்கள் வெளியில் வைக்கிறத விட அரை இப்போ நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிறத விட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா சிக்ஸ் டைம்ஸ்க்கு வேகமாக என்ன பண்ண சீக்கிரம் கெட்டு போயிடும் ஓகேவா ஏன்னால் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு பிஸ்கட் பிஸ்கட் அப்படிங்கிறது என்ன ஸ்மால் பிஸ்கட் இஸ் ஏ ஸ்மால் ஃப்ளோர் பேஸ்டு பேக்கடு ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க இதில் வந்து என்ன பண்ணுறாங்க எப்படி தயாரிக்காங்க கொஞ்சம் மாவை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா பேக்க்டு முறையில் இது வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு சிம்பிள் ஃபுட்டு தான் இது பிஸ்கட் ஓகேவா இட் இஸ் ஜென்ரலி மேட் ஆஃப் வீட் ஃப்ளோர் ஆர் ஓட்ஸ் அண்ட் ஸ்வீட் அண்ட் வித் சுகர் இது எதுல இருந்து தயாரிக்காம பார்த்தோம் அப்படின்னா வீட் ஃப்ளோர் கோதுமாவோ அல்லது இந்த ஓட்ஸ் ஓட்ஸோட சேர்த்து என்ன பண்ணுறாங்க ஸ்வீட் அண்ட் வித் சுகருக்கு இனிப்புக்காக என்ன பண்ணுறாங்க சுகர் வந்து ஆட் பண்ணுறாங்க இதெல்லாம் சேர்ந்து சேர்ந்த என்ன பண்ணுறாங்கன்னா தயாரிக்கிறாங்க பிஸ்கட்டு இந்த மெயின் இன்க்ரீடியன்ஸ் பிஸ்கட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளோர் மாவு தேவை சுகர் பட்டர் வாட்டர் மில்க் பேக்கிங் பவுடர் அண்டு ஃப்ளேவர்ஸ் தான் இது மெயின் இன்க்ரீடியன்ஸாக இருக்குது பிஸ்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா பிஸ்க் பிஸ்கட் வந்து சால்ட்டியாகவும் இருக்கும் ஸ்வீட்டாக டூ டைப்ஸ் நம்ம என்ன பண்ணுறாங்க தயாரிக்கிறாங்க சம் பிஸ்கட்ஸ்க்கே க்ரீம் பிஸ்கட்டும் தயாரிக்கிறாங்க எசாரணும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பிஸ்கட்ஸ் ஆர் மேட் வித் பேக்கிங் பவுடர் இட் மேக் இட்ஸ் ஏரி எனது பேக்கிங் பவுடர் கொண்டு என்ன பண்ணுறாங்க சாஃப்டாக தயாரிக்கிறாங்க பிஸ்கட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள் கேக் கேக் இஸ் ஏ பேக்டு டெசர்ட் கேக் அப்படிங்கிறது வந்து ஒரு பேக்ட் டெசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல இனிப்பு வகை ஓகேவா இட் இஸ் லைக் எ ஸ்வீட் ப்ரெட் இது வந்து ஒரு இனிப்பு வகைமா தேர் ஆர் மெனி வெரைட்டிஸ் இதில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேக் வந்து இருக்குது ஸ்பெசிஃபிக் இன்க்ரீடியன்ட்ஸ் நிறைய சேர்க்குறாங்க கேக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய இன்கிரீடியன்ட்ஸ் சேர்ப்பாங்க வி யூஸ் கேக் டியூரிங் செலிப்ரேஷன் நம்ம என்ன பண்ணுறோம் எப்போ யூஸ் பண்ணுறோம் செலிப்ரேஷனாக நம்ம கேக் யூஸ் பண்ணுறோமே இல்லையா எஸ் ஓகேவா த காமன் இன்க்ரீடியன்ஸ் ஆஃப் த கே கேக்கில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்ப்பாங்க ஃப்ளோர் மாவு சுகர் எக்ஸ் ஆயில் பேக்கிங் பவுடர் அண்ட் ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ் தான் கேக்கில் சேர்ப்பாங்கம்மா இதெல்லாம் அதோட இன்க்ரீடியன்ஸ் ஓகேவா ரைட் டு ஆன்சர் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம் பிரெட் இஸ் டேஸ் ஃபேட் ஃபுட் பிஸ்கட்ஸ் ஆர் மேட் ஃப்ரம் டேஸ் டேஸ் இஸ் அசோசியேட்டட் வித் பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி ஆன்சர் பண்ணுறான்னு பார்க்கலாமா இங்கே பாருங்கம்மா இங்கே இருக்கு பாருங்க பிரெட் இஸ் என்னது லோ அதில் ஃபேட் எப்படி லோ ஃபேட் ஃபுட் பிரெட் அப்படிங்கிறது என்னது லோ ஃபேட் ஃபுட் பிஸ்கட்ஸ் ஆர் மேடு ஃப்ரம் வீட் ஃப்ளோரில் தான் மே பிஸ்கட் தயாரிப்பாங்க டேஸ் இஸ் அசோசியேட்டட் வித் பர்த்டே செலிப்ரேஷன் கேக் ஆன்சர் என்னமோ வரும் கேக் நெக்ஸ்ட் பாருங்கம்மா கெஜட்ஸ் என்னது கெஜட்ஸ் அப்படிங்கிறது சின்ன டூல்ஸ்மா கெஜட்ஸ் சொல்லுவாங்க என்னென்னு பார்க்கலாமா திங்க் ஆஃப் த எலக்ட்ரானிக் டிவைசஸ் வி யூஸ் எவரி நம்ம ஒவ்வொரு நாளும் என்னது எலக்ட்ரானிக் டிவைஸை பயன்படுத்துறமா மாதிரி அதை திங்க் பண்ணி பாருங்கள் த ஃபோன் தட் வி யூஸ் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோம் ஆர் நோ எஸ் அந்த ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா வி யூஸ் த கேமரா தட் கம்ஸ் வித் அஸ் ஆன் எவ்வரி வெக்கேஷன் த டிவி தட் வி வாட்ச் ஃபார் ஃபன் ஆல் தீஸ் டிவைசஸ் தட் வி யூஸ் ஆர் கால்ட் கேசர்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபோன் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ண எவ்வரி வெக்கேஷனில் நம்ம கேமரா யூஸ் பண்ணுமோ இல்லை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கேமரா யூஸ் பண்ணுவோம் டிவி இதில் இந்த டிவைஸ்லாம் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னன்னு சொல்கிறோம் கெஜெட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் சிறு பொறு கருவி சிறு பொறி கருவிகள் அப்படின்னு சொல்லுவாங்களா அதை எலக்ட்ரானிக் டிவைஸ் த கெஜெட்ஸ் ஓகேவா த கெஜெட்ஸ் இஸ் ஏ ஸ்மால் எலக்ட்ரானிக் மெஷின்ஸ் ஆர் டிவைஸ் சம்திங் யூஸ்ஃபுல் என்னது நம்மளுக்கு ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு என்னது ஒரு கெஜெட்ஸ் தான் ஒரு மெஷின் எலக்ட்ரானிக் தான் கெஜெட்மா நம்பர் ஆஃப் கெஜெட்ஸ் கேவ் சேஞ்ச் அவர் லைஃப் என்னது நம்ம லைஃப்ஸையே மாற்றக்கூடியது நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணுறது மகிழ்ச்சியாக மாற்றுது த மேக் அவர் லைஃப் என்ஜாயபிள் என்ஜாயபுல் என்ஜாயபிளாக நம்ம லைஃபை மாற்றக்கூடியது என்னதுமா கெஜெட்ஸ் ஏன் இதில் நிறைய படங்கள் படங்கள்லாம் பார்க்கலாம் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஃபன்னாக இருக்கும் கேம்ஸ் இதெல்லாம் விளையாடலாம் ஓகேவா அதுதான் கெஜெட்ஸ் நம்பர் ஆஃப் கெஜெட்ஸ் கே சேஞ்ச் அவர் லைஃப் நம்ம லைஃபை என்ன பண்ணுறது வந்து மாற்றுது எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் லேப்டாப் ஃபோன் கேமரா பென் ட்ரைவ் ஸ்பீக்கர் இதெல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம் ஓகேவா நெக் நெக்ஸ்ட் வரமா ஃபர்ஸ்ட்டு வி லேண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பார்த்துருக்கீங்களா இப்போ எல்லார் கையிலையும் மேக்ஸிமம் என்ன இருக்குது ஸ்மார்ட் ஃபோன் தானே இருக்குது எஸ் அப்பார்ட் ஃப்ரம் கம்யூனிகேஷன் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஹேவ் த எபிலிட்டி டு ஆக்சஸ் த இன்டர்நெட் அண்ட் ஸ்டோர் ஃபைல்ஸ் டேக்ஸ் ஃபோட்டோஸ் ட்ராக் லொக்கேஷன் அண்ட் மச் மோர் என்னது இப்போ ஒரு கம்யூனிகேஷன் ஒரு தொடர்புகளை வந்து நம்ம கம்யூனிகேஷன் மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் என்னென்ன எபிலிட்டி இருக்குது அப்படி பார்த்தோம்னா இன்டர்நெட் எபிலிட்டி இருக்கும் இன்டர்நெட் எபிலிட்டி மூலமாக என்ன பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சிக்கிறோமா இல்லையா லொக்கேஷனே ட்ராக் பண்ண முடியும் நிறைய பயன்பாடுகளாக இருக்குது ஸ்மார்ட் ஃபோன்ஸு போர்ட்டபிள் மியூசிக் ப்ளேயர் நெக்ஸ்ட்டு பாருங்கமா இதில் பார்த்தோம் அப்படின்னா இட் ஸ்டோர்ஸ் அண்ட் பிளேஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் சாங்ஸ் என்ன அதிக அளவு தௌசண்ட்ஸ் ஆஃப் சாங்ஸ் வந்து என்ன பண்ணலாம் இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் ஓகேவா அது நம்ம கேட்க முடியும் வி கேன் லிசன் டு சாங்ஸ் எனி வேர் எனி டைம் நம்ம என்ன பண்ணலாம் போர்ட்டபிள் மியூசிக் பிளேயரில் என்ன பண்ணலான்னா இப்போ சாங்ஸ் நிறைய எங்கே எந்த இடத்துலையும் எந்த டைம்லையும் நம்ம என்ன பண்ணலாம் கேட்க கேட்கலாம் நெக்ஸ்ட் பாருங்கம்மா இந்த இமேஜ் எல்லாம் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டேப்லெட்ஸ் டேப்லெட்ஸ் பார்த்துருப்பீங்களா இல்லையா இது ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான் சின்னதாக இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா பீப்புள் யூஸ் டேப்லெட்ஸ் டு ரீட் புக்ஸ் இதில் என்ன பண்ணலாம் புக்ஸ் ரீட் பண்ணலாம் கேம்ஸ் வந்து என்னது ப்ளே கேம்ஸ் கேம்ஸ் விளையாடலாம் வீடியோஸ் என்ன பண்ணலாம் வாட்ச் பண்ணலாம் வாட்ச் வீடியோஸ் தான் டேப்லெட்ஸ் இங்கே இருக்கல இதாம்மா சின்ன அளவில் இருக்கும் கையை அடக்கமாக இது வந்து இருக்கும் பீப்புள் யூஸ் டேப்லெட்ஸ் எனது ரீட் புக்ஸ் ப்ளே கேம்ஸ் அண்ட் வாட்ச் வீடியோஸ் நெக்ஸ்ட் பாருங்கள் பென்ட்ரைவ் பென்ட்ரைவில் என்ன பண்ணுவோம் இட் இஸ் ஏ ஸ்மால் கேஜெட் கெஜெட் இதை ஒரு ஸ்மால் கெஜெட் சொல்வோம் இட்ஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டோரிங் அண்டு ட்ரான்ஸ்ஃபரிங் எனி டைப் ஆஃப் ஃபைல் இன் ஃப்ரம் எ கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர்லேருந்து என்ன பண்ணலாம் எந்த ஃபைலையும் நம்ம என்ன பண்ணலாம் இதை சேமித்து வைக்க முடியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஓகேவா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக பென் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ஸ்டார்ச் பாருங்கமா எலக்ட்ரிக்ஸ் ஸ்டார்ச் என்னது இது வந்து போர்ட்டபிள் ஹேண்ட் ஹெல்ட் எலெக்ட்ரிக் லைட் இது நம்ம கைப்படியோட சேர்ந்து எனது எலக்ட்ரிக் லைட் வந்து இதுலேருந்து இருக்கும் ஹேண்ட் ஹெல்ட் கைப்பிடியோட என்ன இருக்கும் எலெக்ட்ரிக் லைட் வந்து அட்டாச் ஆகிருக்கும் டார்ச் இஸ் யூஸ் டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் ப்ரொவைட் லைட் இன் டார்க் பிளேஸஸ் வென் இட் இஸ் சுவிச் டு ஆன் லைட் இல்லை அப்படின்னா இருட்டா இருக்கிறப்ப டார்க் பிளேஸில் என்ன பண்ணுது நம்மளுக்கு வந்து லைட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுது சுட்ச் ஆன் பண்ணோம்னா லைட்டை வந்து என்னது ப்ரொவைட் பண்ணும் இதான் எலக்ட்ரிக் டார்ச் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கம்மா ட்ரை டு ஆன்சர் இதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் இங்கே என்ன ரைட் த நேம்ஸ் ஆஃப் த கிவன் கேஜெட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க இதை நேம்ஸ் வந்து என்னது கரெக்டாக ரைட் பண்ணும் வெப்கேம் ரிமோட் ஸ்பீக்கர் கேமரா ஹெட்ஃபோன் இந்த பிக்சர்ஸ் பார்த்து அதுக்குரிய ஆன்சராக நீங்கள் ரைட் பண்ணணும் ரைட் பண்ணலாமா இந்த மாதிரி ரைட் பண்ணுமா ஃபஸ்ட் ஒன் இது கேமரா எஸ் ஆரணும் செகண்ட் ஒன் ஹெட்ஃபோன் தேர்ட் ஒன் ரிமோட் ஃபோர்த் ஒன் என்னது மாதிரி இது ஸ்பீக்கர் நெக்ஸ்ட்டு வெப்கேம் வெப்கேமரா இது இந்த மாதிரி ரைட் பண்ணணும் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல்